முத்திக்கும் தெல்லமுதாய், தெல்லமுதின் மேலான முத்தி கனியே, என் முத்தமிழே உன்னை வணங்குகிறேன். என்னங்க ரொம்ப தமிழா இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? ஆமா, இன்னைக்கு நம்ம திலோஸ்பைன் சேனல்ல தமிழ் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். தமிழ் தமிழ்னு வேகமா ஒரு 10 seconds சொல்லுங்க பாக்கலாம். தமிழ் 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 எப்படி வரும்? அமிழ்து அமிழ்துன்னு வரும். தமிழ் அமிர்தம் போன்றது, இனிப்பானது, உடலுக்கு குளிர்ச்சியானது. இந்த தமிழ் மொழியை படிக்கும் போது நம்மளோட சிந்தைக்கும் மனதுக்கும் இன்பத்தை தரக்கூடியது. ஒரு நெல்லுக்குள்ள கண்டிப்பா ஒரு அரிசி இருப்பது போல ஒவ்வொரு தமிழ் சொல்லுக்கு உள்ளாகவும் ஒரு பொருள் பொதிந்திருக்கும். எந்த மொழியிலையாவது ஒரே ஒரு எழுத்துல ஒரு பொருள் இருக்கும் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா தமிழ்ல ஓர் எழுத்து ஒரு மொழி 52 இருக்கு. எத்தனை பேருக்கு அது தெரியும்? நம்மளுக்கு ஒரே ஒரு எழுத்து தெரியும், விக்ரம் சார் நடிச்ச படம் ஐ, அதனால அது தெரியும் இல்லையா? ஆனா 52 எழுத்துக்கள் ஓர் எழுத்து ஒரு மொழியில் உள்ளது. இதே போல வேற எந்த மொழியிலும் இந்த மாதிரி ஒரு சிறப்புகள் கிடையாது. தமிழை தாய்மொழியாய் பெறுவதற்கே நாம் தவம் செய்திருக்க வேண்டும். நம்ம மொழியில இருக்கிற மாதிரி வேற எந்த மொழியிலையும் இவ்வளவு அழகான இலக்கியங்களும் இலக்கணங்களும் கிடையாது. படிக்கும் போதே ஒரு உணர்வினை ததும்ப ததும்ப கொட்டும் ஒரே மொழி தமிழ் மொழிதான். எல்லா மொழிகளும் தோன்றி இத்தனை ஆண்டுகள் ஆனது என்று வரையறுத்து கூறுகிறோம். ஆனால் தமிழோ மனிதன் தோன்றிய முதலே உண்டான மொழி. அதனால்தான் தமிழை திங்களோடும் செழும் பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குல் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என்று பாவேந்தர் இந்த பாருக்கு எடுத்துரைக்கிறான். ஒரு நாட்டில் இருக்கிற இலக்கிய வளத்தை அறிந்து கொண்டால் அதன் மொழி வளர்ச்சி பற்றி அறிய இயலும். இலக்கண வளத்தை அறிந்தால் அம்மொழியின் தொன்மையை பற்றி, அதாவது அந்த மொழி எவ்வளவு காலம் பழமையானது என்பதை அறிய முடியும். காலத்தால் அழியும் என்று நினைத்த பிற மொழிகளுக்கெல்லாம் காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிற ஒரே மொழி தமிழ். 20,000 ஆண்டு கால நம் மொழி இன்னும் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் ஆற்றல் உடையது. தமிழர்கள் மட்டுமல்ல, தமிழும் வந்தாரை வாழ வைக்குமே தவிர யாரையும் அண்டி பிழைத்து காலம் நடத்தாது. உங்களுக்கு இது தெரியுமா இல்ல தெரியாதான்னு தெரியல, நான் ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன். நம்ம தமிழ்ல வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்ட்டு நம்ம படிச்சிருக்கோம். இந்த வல்லினம் கசட தவிர அதுல இருந்து தா, இந்த மெல்லினம் ஞங்கன நம்மன அதுல இருந்து மா, இடையினம் இரல வழல அதுல இருந்து ழா, இந்த மூணுத்தையும் சேர்த்து தமிழ் அப்படின்ற ஒரு வார்த்தை உருவாகி இருக்கிறது. எந்த மொழிகளுக்கும் இல்லாத ஒரே ஒரு மகுடம் ழகரம். ஆனா இன்னைக்கு அந்த ழகரத்தை தமிழ் வாழை பழம் மலை அப்படின்னு இந்த ழகரத்தை கொலை பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த பொங்கல் தீபாவளி புத்தாண்டு அப்படின்னு பட்டிமன்றம் போடுவாங்க. உடனே நம்ம வயசுள்ள ஆளுங்களை என்ன சொல்றாங்க, இவங்களுக்கு வேற வேலையே கிடையாது பட்டிமன்றம் அப்படின்னு. எந்த மொழியிலையாவது பட்டிமன்றம் நடக்கிறது நீங்க பாத்திருக்கீங்களா? தமிழ் மொழிக்கே உரித்தான ஒரே விஷயம் பட்டிமன்றம். கம்பனை வைத்து 500 ஆண்டுகள் இல்ல 1000 ஆண்டுகள் கூட நம்மளால பட்டிமன்றம் நடத்த முடியும். இப்படிப்பட்ட தமிழ் உயர்தனி செம்மொழி என்று அழைக்கிறோமே, அதற்கான பொருள் என்ன? அந்த தகுதி ஏன் தமிழ் மொழிக்கு மட்டும் வழங்கப்பட்டது? திராவிட மொழிகள் என்று சொல்லப்படும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற 4 மொழிகளில் தமிழ் மொழி மட்டுமே மூல மொழியாகவும் தமிழிலிருந்தே பிற மொழிகள் தோன்றின. தமிழ் தனித்து இயங்கும் வல்லமை கொண்டது. திருந்திய பண்பும் சீர்த்த நாகரீகமும் பொருந்திய தூய்மொழி புகழ் செம்மொழியாம். இது வந்து அதாவது ஒரு நாட்டின் நாகரீக வளர்ச்சிக்கு ஏற்ப தன்னையும் வடிவமைத்துக் கொள்ளும் திறன் தமிழுக்கு மட்டுமே உண்டு. பிரௌசர், உளவி, வாட்ஸ்அப், புலனம், ஃபேஸ்புக், முகநூல், ட்விட்டர், கீச்சகம், யூடியூப், வலையொலி, இன்ஸ்டா, படவரி, ஆன்லைன் இயங்கலை, ஆஃப்லைன் முடக்கலை, டெலகிராம், தொலைவரி, ஸ்கைப், காயலை, வைஃபை, அருகலை, ஹாட்ஸ்பாட், பகிரலை. எத்தனை மொழிகளில் இந்த மாதிரி கலைச்சொல் இருக்குது? இல்லை எந்த மொழியியலாளர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க? தமிழை தவிர இங்கிலீஷ் பேசாத தமிழ அப்படி இல்லை, இங்கிலீஷ்க்கு ஆங்கிலம்னு பேர் வச்ச தமிழர்கள் நம்ம. தமிழ் தனித்துவமும் தனக்கே உரிய மொழி மரபில் தோன்றி வளர்ந்தது. எந்த மொழியின் செல்வாக்கும் தமிழுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. தமிழை என் நிலையிலும் எவராலும் அழிக்கவோ மறைக்கவோ இயலாது.
இப்படி எல்லா மொழிகளில் இருந்து உயர்ந்து தனித்து செயல்படுவதால் தமிழை உயர்தனி செம்மொழி என்று அழைக்கிறோம். ஆனால் இத்தனை சிறப்புகளில் நிறைந்த தமிழை பயன்படுத்த ஏன் மறுக்கிறோம்? உலக முன்னோடு உயர்தமிழ் நாடதே, உலக முன்மக்கள் ஒன்றமிழ் மக்களே, உலக முன்மொழி ஒன்றமிழே, இதை உலகம் இன்று அறியா நிலை உள்ளதே என்று புலவர் குழந்தை வேதனையோடு குறிப்பிடுகிறார். அதாவது உலகத்தில் முதலில் தோன்றிய நாடு லெமூரியா கண்டம், அதாவது குமரி கண்டம் என்றும், உலகத்தின் முதல் மக்கள் தமிழர்கள் என்றும், உலகத்தில் முதல் மொழி தமிழ் என்றும். ஆனால் இத்தனை சிறப்புகள் வாய்ந்த இந்த தமிழை இன்று யாரும் பயன்படுத்தவில்லையே, அறியாமல் நிலையில் உள்ளனரே என்று புலவர் குழந்தை வேதனையோடு குறிப்பிடுவதை என்னால் உணர முடிகிறது. ஆ அம்மா என்று படிக்கிறோம், ஏ ஃபார் ஆப்பிள் என்றும் படிக்கிறோம். உணவிலிருந்து தொடங்குகிறது வேற்றுமொழி, ஆனால் நம் உணர்வோடு தொடங்குகிறது தமிழ் மொழி. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இந்த மண்ணில் தான் தமிழ்ல பேசினா ஃபைன் போடுறாங்க. தமிழ் மொழியை மூன்றாவது பயிற்று மொழியாக கூட படிக்க மனமில்லாமல் போனது தமிழுக்கு ஏற்பட்ட அவமானம் அல்ல, தமிழ் இனத்திற்கு ஏற்படுகின்ற அவமானம். அதற்காக பிற மொழியை கற்க வேண்டாம் என்று எப்போதும் முழிந்தது இல்லை. பிற மொழிகள் நம் தேவைக்காகவும் வசதிக்காகவும் உருவான மின்விசிறி, காற்று பதனி போன்றது. புரியாதுன்னு நினைக்கிறேன், ஃபேனு ஏர் கண்டிஷனர் போனது ஓகேவா? ஆனால் தமிழ் மொழியோ சுவாசம் போன்றது. பிற மொழியினை நேசியுங்கள், நம் தாய்மொழியாம் தமிழை சுவாசியுங்கள். இமயம் முதல் குமரி வரை தமிழ் மொழியும் தமிழர்களே ஆட்சி செய்தனர். அதற்கான சான்றுகளையும் வரலாற்று மாற்றங்களையும் அடுத்து வரும் வீடியோல பார்க்கலாம். என்னோடு நிலைத்திருங்கள், நம் கடன் தமிழ் வளர செய்வதே. நன்றி, வணக்கம்.